மாணவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? பாண்டிச்சேரியில் பீச்சில் நான் இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் இந்த பீச்சியை எப்படி படைச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். ஆண்டவர் அழகாய் படைத்திருக்கிறார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்கள் நடுவில் நான் பேசுகிறேன். மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். பாருங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்னே நடந்து போவார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்த பொழுது இந்த மாதிரி ஒரு செங்கடல் தான் வந்துட்டு அவர்களை தடையாக இருந்துச்சான். அவர்கள் நடந்து போகாதபடிக்கு ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் பார்வோன் சேனை. ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த செங்கடலை கத்தர் இரண்டாக பிளந்து அதில் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகும்படி கத்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுகிறவர். அவர் தடைகளை உடைத்து போடுவார். எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் தடைகளை கத்தர் உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போவாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. அற்புதத்தையும் அடையாளத்தையும் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவர், இவர்களுக்கு முன்னே நீங்கள் கடந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும். அற்புதங்கள் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.